வணக்கம் மக்களே, நான் உங்கள் சனுபாய். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம 30 டே ரன்னிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், இன்றைக்கி டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முன்னாடி இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரன்னிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷூஸுங்க. ஷூஸ் வாங்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளான ஷூஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஷூஸ் நல்லதாக வாங்கலைனா உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வரும். சரி, வாங்க நம்ம பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குதுங்க, கவர்மெண்ட் பார்க். அங்கே தான் நிறைய பேர் வந்து வாக்கிங் ஜாகிங்லாம் போவாங்க காலையிலையும் ஈவினிங்கும். ஸோ வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வார்ம்அப்புங்க. ரன்னிங்கில் வார்ம்அப் பண்ணலன்னா நீங்கள் ஏகப்பட்ட இன்ஜுரிஸுக்கு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் வார்ம்அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 to 15 minutes வார்ம்அப் பண்ணேங்க. ஸோ வார்ம்அப் பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பாடி, எதுவும் கிராம்ஸ் கிரீம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வார்ம்அப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வார்ம்அப் பண்ணாமல் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வார்ம்அப் ட்ரில்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய ட்ரில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். ஸோ ஸ்ட்ரென்தனிங் வீடியோஸும் நான் காட்டுறேன். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு இப்படி தெரியும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்ம், ரன்னிங் ஃபார்மும் ஒரு ரிதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரே ஸ்பீடில் ஒரே ஃபார்மில் அப்படி ரன் பண்ணுங்கள். ஸோ நான் ரன்னிங் வந்து நைக் ஆப்பில் தான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் தான் அதை உங்கள் சைட்டில் காட்டிகிட்ருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது 2 kilometers 13 minutes ஓடிருக்கேன், 13 to 14 minutes ஓடிருக்கேன். பிகினர்ஸ்க்கு டைமிங்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. தயவுசெய்து டைமிங்லாம் பார்க்காதீங்க. என்னால் 15 நிமிஷம் 16 நிமிஷம்லாம் ஓட முடியுது, அதிகமாக டைம் எடுக்குதுலாம் கவலையப்படாதீங்க. 2 kilometers ஓடணுமா, டெய்லியும் ஓடணுமா, அதுதான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி வரியே பண்ணிக்க தேவையே இல்லைங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்காக எப்போவுமே ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் யார் அது. இவ தான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி, இவன் பேர் ஜூலி. இவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இவளை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்டு டெய்லியும் ஒரு ரவுண்டு அடித்தா தான் மேடம்க்கு தூக்கமே வரும், அடித்தாச்சு. ஸோ வார்ம் டவுன் பற்றி சொல்கிறேன். வார்ம் டவுன் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படி வார்ம்அப் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வார்ம் டவுன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வார்ம் டவுன் பண்ணால் தான் மசில்லாம் நல்லா டைட்டன் ஆகிருக்கும். நீங்கள் ரன் பண்ணும்போது அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு வார்ம் டவுன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வார்ம் டவுன் பண்ணலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மசில்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், நடக்க முடியாது, கால்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ ஒரு அடுத்த நாள் ரன்னிங் போகிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிடும். அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ வார்ம் டவுன் முடிஞ்ச அளவுக்கு வார்ம் டவுன் பண்ணிவிடுங்க. டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.